இன்றைய தினம் வீட்டில் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி தோஷத்தை நீங்க காரியம் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் நீங்க வீட்டில் மகிழ்ச்சி மேலோங்கி வர நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி சொல்ல போகிறேன். காரிய தடை நீங்கவும் வீட்டில் கண் திருஷ்டி தோஷம் நீங்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். முதலாவது, காரிய தடை நீங்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கண் திருஷ்டி தோஷம் நீங்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வீட்டில் தீய சக்திகள் இல்லாமல் போவதற்கு என்ன செய்ய வேண்டும், கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடிப்படக்கூடாது என்று ஒரு பழமொழி. நாங்கள் நன்றாக இருந்தால், வசதியாக இருந்தால், செல்வாக்கோடு இருந்தால், சகல சௌபாக்கியங்களோடு வீட்டிருந்தால் மற்றவர்களுக்கு அதை பார்த்து எரிச்சல் வரும், போட்டி வரும், பொறாமைப்படுவார்கள். இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான், இவனுக்கு மட்டும் எப்படி காசு வருது, இவன் எப்படி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரான், இவ்வளவு அழகாக இப்படி இருக்கான், நல்ல உடுப்பு உடுத்துறான், நகை போடுறான், இப்படி நாங்கள் எதை செய்தால் நாங்கள் படக்கூடிய கஷ்டம் எங்களுக்கு தெரியும். மற்றவர்கள் இதை பார்த்து பொறாமைப்பட்டால், ஏங்கினால், நான் இப்படி சொன்ன மாதிரி நினைத்தால் அது எங்களுக்கு கண் திருஷ்டி தோஷமாக மாறும். இந்த கண் திருஷ்டி தோஷம் இருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு கொண்டே போகும். எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்ய முடியாது, எல்லாமே தடை. வந்து சொல்லுவாங்கள், ஐயா எனக்கு எல்லாமே தடையாக இருக்குது, வியாபாரத்தில் பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, பிள்ளைகளோட சிக்கலாக இருக்குது, வாகனத்தினால் பிரச்சனை வருது, நான் இருக்கக்கூடிய இடத்தினால் எனக்கு சிக்கல் வருது, என்னுடைய கௌரவம் பாதிக்கப்படுது, வழக்கு வம்போடு போய்கொண்டிருக்கிறேன், அநியாயமாக வீண் விரயமாகுது, ஆரோக்கியத்தில் சிக்கல் இருக்குது, இப்படி பலவிதமான துன்பங்கள் மனிதர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி காரிய தடை நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், ஒரு மண் சட்டி, இந்த கையளவு இருக்கிற மாதிரி ஒரு பவுல், ஒரு மண் சட்டி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அது நிறைய கல்லுப்பு, இந்து உப்பு கல்லுப்புன்னு சொல்வார்கள், அந்த உப்பு தூள் இல்லை, உப்பு பவுடர் இல்லை, கட்டியாக இருக்கிற உப்பை கொண்டு வந்து அந்த பவுலில் கொட்டுங்க. ஒரு மண் சட்டி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க, வாயகன்றத மாதிரி அது நிறைய உப்பை போடுங்க. அதுக்கு மேலே ஒரு நல்ல தேசிக்காய், தேசிக்காயில் வெட்டு இருக்கக்கூடாது, அழுகி இருக்கக்கூடாது, கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது, தேஞ்சிருக்கக்கூடாது, காயம் பட்டிருக்கக்கூடாது. நல்ல தேசிக்காய், நல்ல தேசிக்காயாக கடலில் கடையில் போய் நல்லா தேர்ந்து எடுங்கோ, நல்ல ஒரு நல்ல மஞ்சள் தேசிக்காய் ஒன்று வாங்கி அந்த உப்புக்கு மேலே வையுங்க. நாலு பக்கம் நாலு செத்தல் மிளகாய், காஞ்ச மிளகான்னு சொல்லுவோம் அல்லது செத்த மிளகான்னு சொல்லுவோம், அந்த மிளகாயை நாலு பக்கமும் வெய்யுங்க. ஒரு சட்டியில் உப்பு எடுக்கிறீங்க, உப்பு நிறைய எடுக்கிறீங்கள், அந்த உப்புக்கு மேலே ஒரு நல்ல பழுதில்லாத தேசிக்காயை வைக்கிறீங்கள், அந்த தேசிக்காயை சுற்றி நாலு பக்கம் நாலு செத்தல் மிளகாய் அல்லது காஞ்ச கொச்சிக்காய், காய்ந்த மிளகாய் என்று சொல்லுவோம், அதை நாலு பக்கம் வெய்யுங்க. இதை கொண்டு வீட்டு வாசலில் ஒரு பக்கமாக இதை கொண்டே வச்சுங்க. வீட்டு வாசலில் ரெண்டு பக்கம் உண்டு, வலது பக்கமாக அல்லது இடது பக்கமாக அல்லது எந்த பக்கம் கதவு இருக்குதோ அந்த பக்கம் வீட்டு வாசலில் வச்சுருக்கோம். இதை எப்போ செய்யணும், செவ்வாய்க்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி, செவ்வாய் உரை, செவ்வாய்க்கிழமையில் காலையில் 6 to 7 மணி செவ்வாய் உரை, அந்த நேரத்தில் இதை செய்யுங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு சட்டு நிறைய உப்பு எடுக்கிறீங்க, நடுவில் தேசிக்காய் வைக்கிறீங்க, நாலு பக்கம் நாலு காஞ்ச மிளகாய் வைக்கிறீங்க, அதை கொண்டே வீட்டு வாசலில் அந்த நிலைக்கு நேராக ஒரு மூலையில் செவ்வாய்க்கிழமை 6 to 7 வெய்யுங்க. அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வெளியில் போயக்குள்ள வெளியில் போங்கோ, உள்ளுக்கு வரைக்குள்ள உள்ளுக்கு வாங்கோ, வீட்டில் நடமாடுங்கோ, அது ஒரு மூலையில் இருக்கும். புதன்கிழமை காலையில் எடுத்து அதை ஓடுற தண்ணியில் அல்லது கடல்லையோ ஆற்றுலையோ குளத்துலேயோ அதை போட்டுடலாம். வெட்டி போட்டுட்டு அந்த தேசிக்காய் இருக்குத்தானே, அந்த தேசிக்காயை எடுத்து நாலு துண்டாக வெட்டி அதில் குங்குமம் தடவி வீட்டில் நாலு பக்கம் வெளியில் மூலையில் போட்டுருங்க. அந்த நடுவில் வச்ச தேசிக்காவை எடுத்து அதை 4 துண்டுகளாக வெட்டி அதில் குங்குமம் தடவி வீட்டில் 4 மூலைக்கும், இதை இப்போ செய்யணும், புதன்கிழமை செய்யணும், வீட்டில் 4 மூலைக்கும் போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய உப்பும் மிளகாவையும் நீங்கள் ஆற்றுல கடலில் போடலாம், அல்லது அந்த உப்பை தண்ணியில் கரைச்சி
மரங்களுக்கு ஊற்றலாம், அல்லது கால் மிதிப்படாத இடத்துல அதை கொண்டே போட்டுடலாம், வீட்டுக்கு வெளியில் எறியலாம், முச்சந்தியில் போடலாம். கடலில் போடுறதன் சுலபமானது, கடல்லையோ ஆற்றுலேயோ குளத்துலேயோ அல்லது பாலடைந்த கிணத்துலேயோ இதுகளை கொண்டே சேர்த்து விடுங்க. இது ஒரு விஷயம். இதை செய்தால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய கந்தரிஷ்டி நீங்கும், காரிய தடை நீங்கும், வீட்டில் செல்வமும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும். இது ஒரு விஷயம் முடிஞ்சது. ரெண்டாவது, ஒரு கருப்பு துணி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல சச்சதுரமாக இருக்க வேண்டும், சரியான சதுரமாக இருக்க வேண்டிய கருப்பு துணி எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கருப்பு துணியில் எதிரிகள் தொல்லை நீங்குவதற்காக செய்ய வேண்டிய பரிகாரம். எதிரி என்றால் யார்? உங்களை முன்னேற விடாமல் தடை செய்யக்கூடியவர்கள் எதிரி. எதிரிகள் செத்து போயிடணும், அல்லது அவனுக்கு கஷ்டம் வரணும், துன்பம் வரணும், நஷ்டம் வரணும், நோய் வரணும், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுடைய வளர்ச்சிக்கு இவர் இடைஞ்சலாக இருக்கிறார், இவருடைய இடைஞ்சலில் இருந்து நாங்கள் தப்பித்து வளர வேண்டும். இதைத்தான் நான் எதிரின்னு சொல்கிறது. மற்ற எதிரி நாசமாக போயிடணும், எதிரியில் செல்வம் பெறக்கூடாது, எதிரிக்கு நோய் வர வேண்டும், விழுந்துடணும், கஷ்டப்படும், இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்படி எதுவும் செய்ய நான் எதிரி என்று யாரை சொல்கிறேன்னா, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒருத்தர் தடையாக இருந்தார், அவரை ஒதுக்கி வைப்பதற்காகத்தான் இந்த எதிரி என்று நான் சொல்கிறேன். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒருத்தர் தடையாக இருந்தால், அல்லது உங்களுக்கு இன்னொருத்தர் சிரமம் கொடுத்து கொண்டு இருந்தால், உங்களை வாழ்க்கையில் வாழ விடாமல் செய்தால், அந்த பிரச்சனையிலிருந்து அவர் ஒதுங்கிடும், அவர் அவரால் எங்களுக்கு துன்பம் பெறக்கூடாது. இப்படித்தான் நீங்கள் நினைக்கணுமே தவிர அவருக்கு துன்பம் பெறணும்ட்டு நினைக்கக்கூடாது. அவரால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய எதிரிகள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த கருப்பு துணியில் ஒரு வெள்ளை சோக்குனால் இல்லது மஞ்சள்னால எதிரியிட பெயரை எழுதுங்க. மஞ்சள் துணியில் எதிரியின் பெயரை எழுதி 9 மிளகு அதுக்குள்ளே போடுங்க. செத்த மிளகா 5 போடுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு மேல் அதை அப்படியே மூட்டையாக கட்டி வேப்பம் எண்ணெய் ஊற்றி அதை எரித்து விடுங்கள். இன்னொருக்கா சொல்கிறேன், கருப்பு கலர் துணியொன்று எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எதிரி என்று யாரை நினைக்கின்றீர்களோ அவர்களால் உங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது. எங்களை விட்டு அவர் விலகிறோணும், இவ்வளவு தான் நாங்கள் வேண்டுதல், விலகிறோணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணி அவருடைய பேரை கருப்பு துணியில் எழுதி 9 மிளகுகள் 1 by 1 ஒன்றொன்றா 9 மிளகுகளை அந்த கருப்பு துணியில் வைக்கிறீங்க. ஒரு 5 செத்தல் மிளகாயை அந்த கருப்பு துணியில் வைக்கிறீங்க. அதை பிறகு மூட்டையாக கட்டி சாமி படத்தில் வச்சு, எனக்கு எதிரிகளினால் வரக்கூடிய தொல்லைகள் நீங்க வேண்டும், எதிர்ப்பில் இருந்து நான் விடுபட வேண்டும், எனக்கு துன்பம் செய்யக்கூடியவர்கள் என்னை விட்டு ஒதுங்க வேண்டும், இந்த மாதிரி நல்ல பிரார்த்தனையாக வைக்கணும். அவர்கள் கெட்டு போகணும், நாசமாக போகணும், அடிபடணும், விழுந்தலும் போகணும், கஷ்டம் பெறணும், துன்பம் பெறணும் எல்லாம் கேட்கக்கூடாது. எங்களுடைய துன்பம் நீங்க வேண்டும், அதற்கு இடைஞ்சு எங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடியவர்கள் எங்களை விட்டு ஒதுங்க வேண்டும். இப்படி நேர்மையான ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அந்த மூட்டையை வீட்டுக்கு வெளியில் ஒரு இடத்துல கொண்டே வச்சு முடிஞ்ச அக்னி மூலையில் வையுங்க. தென்கிழக்கு அக்னி மூலையை தென்கிழக்கு அங்கே வச்சுட்டு வேப்பம் எண்ணெயை அந்த மூட்டைக்கு மேலே ஊற்றி அதை எரித்து விட்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிரிகளினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும். இதுவும் ஒரு நல்ல பரிகாரம். இதையும் சொல்லிட்டேன். 3வது, 3 இதழ் உடைய வில்வம் இலையை ஒன்று எடுத்து வையுங்க. வீட்டில் கடன் தொல்லைகள் உள்ளவர்கள், வீட்டில் காசு தங்காதவர்கள், பித்ருதோஷம் உள்ளவர்கள், ஜாதகத்தில் ஏதோ ஒரு தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். 3 இதழ் உள்ள வில்வமிலை, வில்வமிலைக்கு எப்பவும் 3 இதழ் இருக்கும், அதை பிக்காமல் நல்ல வடிவாக 3 இதழ்கள் உள்ள ஒரு வில்வமிலையை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் வையுங்க. அந்த வில்வமிலைக்கு மேலே, அதாவது 3 இதழ் உள்ள வில்வமிலைக்கு மேலே 3 பச்சை கற்பூரத்தை வையுங்க. 3 லவங்கம், லவங்கப்பட்டு சொல்லுவாங்க, லவங்கம்ன்ற ஒரு மூலிகை கடையில் வாங்கலாம். 3 லவங்கத்தை 3 இலையிலையும் வையுங்க. 3 இலையிலையும் பச்சை கற்பூரத்தை வையுங்க. பிரதோஷ தண்டைக்கு நல்ல வடிவாக கும்பிட்டு அதை ஒரு மூட்டையாக கட்டி சாமி படத்துக்கு முன்னுக்கு வச்சு எங்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணலாம். ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணலாம். கடன் தொல்லைகள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணலாம்.
தீராத நோய்கள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணலாம். என்ன வேணுமோ உங்களுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பிரார்த்தனை, எல்லாத்தையும் நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒன்று கடன் பிரச்சனையில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும், எங்களுக்கு ஆரோக்கியத்தில் வரக்கூடிய சிக்கல்கள் இல்லாமல் போக வேண்டும், அல்லது எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லை நீங்க வேண்டும், என்னுடைய குழந்தை பரீட்சையில் சித்தியடைய வேண்டும், எனக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் நீங்க வேண்டும், என்னுடைய ஜாதகத்தில் ஏற்பட்ட நாகதோஷமாக இருக்கலாம், காலசர்ப்ப தோஷமாக இருக்கலாம், கலத்திர தோஷமாக இருக்கலாம், மாங்கல்ய தோஷமாக இருக்கலாம், புத்திர தோஷமாக இருக்கலாம், என்னுடைய ஜாதகத்தில் ஏற்பட்ட இந்த தோஷம் நீங்க வேண்டும், எனக்கு வர வேண்டிய பணம், ஒருத்தர் எனக்கு காசு தரணும் ஐயா, தராமல் ஏமாற்றி கொண்டாடி இருக்கிற, அப்போ வர வேண்டிய பணம் எனக்கு வந்து சேர வேண்டும், நான் கொஞ்சம் காசு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குது ஐயா, என்னால் கொடுக்க முடியலை, ஏதோ ஒரு பிரச்சனையினால் என்னால் காசை கடன் அடைக்க முடியலை, கடன் தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அந்த கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுத்து முடிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் வச்சு இந்த மூட்டையை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் கடலில், குளத்தில், ஆற்றில், கிணத்துல ஏதோ ஒரு நீரில் சேர்த்து விட்டீங்களாக இருந்தால் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். எப்போ உங்களோட விஷயம் நடக்குதோ அது மட்டும் தொடர்ந்து இதை நீங்கள் செய்து வரலாம். இதை எப்போ செய்யணும், பிரதோஷத்தண்டைக்கு தான் செய்யணும். ஒவ்வொரு பிரதோஷம், ஒரு மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் வருது, ஏதாவது ஒரு பிரதோஷத்தண்டைக்கு இதை செய்து வழிபட்டால் நீங்கள் எல்லோரும் நீண்டாயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோட வாழ்வீர்கள் என்ற வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.